மாடலிங் தொழிலில் சாதிக்கும் கருப்பு ராணி குயின் ஆஃப் தி டார்க்னு தான் தெற்கு சூடா நாட்டை சேர்ந்த நியா கிம் கோட்வேஜ் இவங்க முதல்ல எத்தியோப்பியாலையும் பின்னர் கென்யாலையும் அகதிகள் முகாம்ல அகதியா வாழ்ந்து வந்திருக்காங்க அதன் பின் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த இவங்க அமெரிக்கா வருவதற்குள்ளான இடைப்பட்ட காலங்கள்ல தனது ரெண்டு தங்கைகளை இறந்திருக்காங்க இவங்க எத்தியோப்பியா கென்யா நாட்டில் இருந்தபோது எந்த ஒரு பாகுபாடையுமே உணரலை ஆனால் கல்வி பயில அமெரிக்கா சென்ற தான் நிற பாகுபாடு பார்ப்பது தெரிய வந்திருக்கு அங்கு பயின்ற பலர் இவங்களை கேலி கெண்டல் செய்து வித்தியாசமாக பார்த்துருக்காங்க தற்போது அந்த கருப்பு நிறத்தை கொண்டு அனைத்து மாடல்கள்லையும் சவாலான போட்டியாளராக இருக்காங்க மளிகை மளிகைக்கடையில் பார்த்த நபர் ஒருவர் நீங்கள் ஏன் மாடலிங் துறையை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது குறித்து ஞாக்கியம் கூறும்போது என்னுடைய ஃபோட்டோஸை பார்த்து யாரும் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் என்ன விரும்புகிறேன் என் கருப்பு நிற தோலை விரும்புகிறேன் பெரும்பான்மையான மக்களிடமிருந்து விலகி நான் வித்தியாசமாக தெரியிறேன்னு கருத்தை பதிவு செய்து பலரின் புருவங்களை வியப்பில் உயர்த்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவங்களோட போட்டோஸுக்கும் நேர்மையான பதிவுக்கும் இவங்களோட ரசிகர்கள் குயின் ஆஃப் தி டார்க்னு பட்ட பெயர் வச்சிருக்காங்க இவங்க தனது பட்ட படிப்பை பிறகு மாடலிங் துறையை தேர்வு செஞ்சிருந்தாலும் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருக்க வேணுன்றது தான் இவங்களோட ஆசையாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்